வைஷம்யோன்னதமிதம் ஜகத் ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜ ஸ்ரீரங்கேசயமாஸ்ரயே சிந்தாமணிங்கோத்வாந்தம் சங்கே அனந்தபோவினஹாம் ஸ்ரீவத்ஸசிம்ஹமித்ரேஜோ நமவுத்தி மதீமதே ஸ்ரீபராசரபட்டராகிற மகான் தாம் அனுகிரகித்து போன்ற ஸ்ரீரங்கராஜத்துவம் என்கிற அதி அற்புதமான கிரந்தத்தை அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம். இதே பூர்வ சதகம் என்பது ஸ்ரீரங்கத்தினுடைய வர்ணனையும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபங்கள், கோபுரங்கள், பிராகாரங்கள், மதில்கள், உள்ளிருக்கக்கூடிய சன்னதிகள், 10 ஐவார்கள் சேர்ந்திருக்கக்கூடிய சன்னதியாக சந்திரபுத்திரன் பக்கத்தில் இருக்கிற சன்னதியை பற்றி, சந்திரபுத்திரனையை பற்றி, புன்னை மரத்தை பற்றி, மேற்கடியடிங்கரை பற்றி, அதற்கு மேலே கருடாழ்வாரை பற்றி, பிறகு விபீஷணன், ஹனுமான், கூட இருக்கக்கூடிய விஸ்வசேனர் இவர்களை பற்றி உண்டான சோகங்களை சொல்லி அனுபவித்து கோயிலுக்குள்ளே உட்புகுந்து துவாரபாலகர்களை வணங்கி பிறகு உள்ளே மண்டபங்களை தொழுது, காயத்ரி மண்டபத்தை தொழுது உள்ளே அற்புதமாக திருப்பெரம்புக்கு சோகம் பாடி நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் சோகம் பாடி தலை கட்டுகிறார் பராசரபட்டர். பூர்வ சதகம் 127 ஸ்லோகங்களாலே தானும் அனுபவித்திருக்கிறார். அனுபவ பரிவாகமான அந்த கிரந்தம் இது. ஸ்ரீரங்கநாதனை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் என்று நெடுநாள் ஆசையிலே கிடந்தவர் ஒரு நாள் அந்த ஆசை பூர்த்தி ஆயிற்று. வருத்தம் அவருக்கு திருக்கோட்டியூரிலே எம்பெருமானை விட்டு பிரிந்து இருப்பதாலே, பகவானோட சேர்ந்திருக்கிற சமயத்திலே அந்த வருத்தம் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியின் முதிர்ச்சியாக இந்த பாத்திரங்களை அனுகிரகிக்கிறார் பட்டர் அற்புதமாக. அதுபோல ஸ்ரீரங்கநாதன் பூர்வ சட்டத்திலே இப்ப நாம் அனுபவித்து வருவது பராசர பட்டரை பற்றி உண்டான தனியன். அது அவருடைய சச்சித்தரான நந்தியர் அனுகிரகித்து போன்றது. வேதாந்தி என்று பெயர் பெற்றிருக்கக்கூடியவர் மேல் நாட்டிலே வர்த்தித்து வருபவர். மேல் நாட்டிலே இருந்து வரக்கூடிய வேதாந்தி ராமானுஜராலே திருத்தப்பட வேண்டியவர். ஆனா அந்த பொறுப்பை அவருடைய புறத்தாழ்வான் திருக்குமாரர் பட்டரிடத்திலே ஒப்புவித்தார். நீர் போய் சென்று வேதாந்தியை திருத்தி நம் சம்பிரதாயத்திற்கு ஆக்கியருடவோனும் அப்படின்னு இங்கிருந்து சொல்ல உடனே புறப்பட்டு போகிறார். மேல்கோட்டைக்கு போர்க்கை நடுவில் திருப்புதூர் அப்படிங்கிற இடத்துல சந்திக்கிறார். அது கிருங்கூர்னு சொல்றான் பேரு. எங்கும் போனா அந்த இடம் ஆச்சரியமா இருக்கு. அனந்தாழ்வானுடைய சன்னதி அமையப்பட்டு இருக்கு. ஸ்ரீ பராசர தீர்த்தம் அப்படின்னு இருக்கு. பராசரப்பட்ட எழுந்தருடைய இருக்கிற தீர்த்தம் அந்த இடத்துல புஷ்கரணி மாதிரி இருக்கு. அற்புதமா ஸ்ரீ பராசர தீர்த்தம்னு வச்சிருக்காங்க. அதான் அனந்தாழ்வான் திருபவதரித்து இருக்கக்கூடிய ஸ்தலம். அது ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. போற மார்க்கத்திலேயே இருக்கு. மெயின் ரோட்லயே இருக்கும்படியா இருக்கு. ஆச்சரியமா வருஷ வருஷம் அனந்தாழ்வான் திருநட்சத்திரம் அற்புதமா கொண்டாடுறான் அந்த இடத்துல. அதுதான் அனந்தாழ்வான் திருபவதரி இருக்கக்கூடிய ஸ்தலம்னு காண்பிக்கிறார். திருப்புதூர்னு சொல்றா கிரந்தங்கள்ல. அந்த கிரங்கூர்னு பேர் சொல்றா. அந்த இடத்துல அனந்தாழ்வானோட சந்திக்கிறார் சுவாமி. சந்திக்கிறது அனந்தாழ்வான் ஆச்சரியமா விவரிக்கிறார். நீர் பரம சுகுமாரராயிற்று. எங்கனே இவ்வளவு தூரம் எழுந்தருளி நீர்னார். அங்கே இந்த ஸ்ரீரங்கநாதனோட சம்பந்தம்னா சுகுமாரம் தான் போட்டிருக்கு, சுகுமாரியம். ஏன்னா ஸ்ரீரங்கநாதர் எப்படிப்பட்டவர், எப்பவும் பரம சுகுமாரராக விளங்கி நிற்பவர். இங்கு மற்ற விவேக சட்டமெருமான்கள் எல்லாம் பார்க்கணும், ரொம்ப சமப்பட்டு அங்கங்க போய் வெயில் மழைன்னு அலைஞ்சி நிற்பார்கள். ஆனா ஸ்ரீரங்கநாதனுக்கு அந்த துளிக்கும் சமம் கிடையாது. வரத்தே பெருசா அந்த மேல அவருக்கு கூடாரத்தை போட்டு மூடி வருவான். என்ன சுவாமி ஏன் கூடாரம்னா இல்ல தூக்கள் வராமாறி இருக்குன்னு கேட்டுவான். கொஞ்சம் தூருகிறா போல இருக்கிறது, அது வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சுகுமாரமான திருமேனி. எப்போ முடிஞ்சதுன்னா அவருடைய உற்சவங்கள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவபிருத ஸ்நானம்னு பண்ணணும். அது ஒரு உற்சவத்தினுடைய பூர்த்தியை காண்பிக்கிறது. எல்லாம் ஆகமமும் தெரிவிக்கிறது. எந்த இடங்கள்லையும் ஒரு யாகம் யாகம் பண்றார், ஒரு யாகம் பண்றா அப்படின்னா அது முடிஞ்ச உடனே அவபிருத ஸ்நானம் என்று அதனுடைய பூர்த்தியாக செய்ய வேண்டிய கர்த்தவியம். ஸ்ரீரங்கநாதரும் அடிக்கடி உற்சவம் நிறைய பண்ணிட்டு இருக்கார். முடியறதே அவபிருத ஸ்நானம் பண்ணுவார்.
போய் நிற்பாருங்க. நிற்கிறதோட பெரிய அவ்வளவுதான் ஜீரங்கநாதன். எங்க சந்திரவர்த்தியுடைய வீரத்துல நிற்பார், அதுவும் எப்படி தெரியுமா நிற்பார், மத்த நாள்கள் எல்லாம் திருமேனி படிச்சுல சேவையாக மாற்றலாம், திருமாலையோட அற்புதமா உள்ள திருமாலையும் சேர்த்து சேவையாகும். அன்றைய தினம் மாத்திரம் சேர்த்து மறைச்சிடுவோம். ஒரு பெரிய காதராவை போட்டு நம் பெருமாளுக்கு ஆச்சரியமா சுற்றி வைத்திருப்பார்கள். என்ன சாமி காரணம், சந்திரவச்சரனை தீரத்துல நிக்கிறது அதனுடைய காற்று குளிர்ந்து வருமா, அந்த குளிர்ந்த காற்று கூட அவர் திருமேனியில பட்டுடுவோம், பட்டாடு வாழும் திருமேனிங்கிறதுக்காக அப்படி போர்த்தி வைத்திருப்பார்கள். அங்க இதுவே முடியாதுன்னா எப்படி தீர்த்தா மாடுறது, சிறுதரங்கு போய் அவருக்கு ஸ்தானம் பண்ணணுமே என்ன, அதற்கு ஒரு பதிலி வச்சிருப்பார். இங்கதான் கோயில கைங்கரியங்கள் பதிலி கூடாது, அந்த ஊழியம் முதலான கைங்கரியங்களுக்கு தான் பதிலை நியமிக்கிறோம், மற்ற இடங்கள்ல பதிலின்னு வைப்பார்கள். இவர் போல அந்த சுவாமிகளும் அவருக்கு பதில் எடுக்கக்கூடிய சுவாமிகள் எழுந்தபடி அந்த கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணுவார்கள். அதை போல நம்பெருமாள் வரலன்னா அவருக்கு பதிலியா ஒரு சின்ன பெருமாள் அனுப்பி வைப்பார். அவருக்கு ஸ்நானத்திற்கு ஒரு பெருமாள், அவர் தான் பாவம் தீர்த்தாமலுக்கு எழுந்துவார். உற்சவம் என்னமோ இவருக்கு, ஆனா தீர்த்தாமல் என்னமோ அந்த சுவாமி, அந்த பெருமாள் தான் தீர்த்தாமலுக்கு எழுந்துருப்பார். எங்க தெரிஞ்சிருக்குமா, ஆச்சரியமா பட்டரை பார்த்து கட்டுற நம்பெருமாள் திருக்குமார் அவருடைய பட்டர், அவரை பார்த்து அனந்தாழ்வான் கேட்கிறார், நீர் பரம சுகுமாரராயிற்று, இவ்வளவு காத தூரம் எங்கனை எதற்காக எழுந்தருடைய நீர் அப்படின்னு கேட்கிறார். உடனே அதற்கு சொன்னார், எம்பெருமானார் நியமித்தார், அவங்க ராமானுஜருடைய வித்யாசம் என்னவோ போய் அங்க திருத்தி பணி கொள்ள வேணும் என்று ஆகையாலே வந்தோம் அப்படின்னு சொல்லி உள்ளே புகுந்து போக, இது நாம் அறிந்த விஷயம், போய் கேட்கிறாரை கேட்டு அவரை சந்திக்க முடியுமா என்று கேட்க, இதோட போனதுலாம் சந்திக்க முடியாது, இந்திய நம்பெருமானுடைய பரிவாரத்தோடு அனுப்புறாரு. நம்பெருமான் தன் குமாரர் அனுப்புறாருன்னா எத்தனை பரிவாரங்களோட சேர்த்து அனுப்புவர், பல பரிவாரங்கள் எல்லாம் ஆச்சரியமா பட்டர் ஏற்கனவே பட்டு வஸ்திரங்கள் இதோட கூடிதான் இருப்பார் என்னைக்குமே ஜம்முனன். அதை போல பல பரிவாரங்கள் முன்பு செல்ல அங்க பார்த்தவர் கேட்கிறார், இந்த வேதாந்தியை நீங்க பார்க்க போனோம்னா இதோட போனதெல்லாம் முடியாது, சரி எப்படி சென்றால் முடியும், கீழே பல காலம் அங்க இருக்கிறவாளே பேசி பேசி உங்களுக்கு இன்னும் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஆகும் அவரை பார்க்கறதுக்கு, ஆக நீங்க போவது அவரை பார்க்கணும்னா அவர் நிச்சயம் அன்னதானம் பண்ணுகிறார். வந்தவர்களை சொன்னா அதிதி தேவோ பவா சாஸ்திரம் முறைத்திருக்கிறது, நம்முடைய சம்பிரதாயத்துல அனுயாகம்னு பேர் சொல்றோம், அனுயாகம் எம்பெருமானுக்கு பண்ணுவது யாகம், அடியவர்களுக்கு பண்ணுவது அனுயாகம் சதியாராதனை அப்படின்னு பேர். அந்த கைங்கரியத்தை உயர்ந்ததாக செய்து வருகிறார் வேதாந்தி. அந்த சமயத்திலே போனா நீங்க பார்க்கலாம், இந்த சதியாராதனை எப்படி பண்ணணும்னா யார் பண்றாரோ அவரே வந்து சாதிச்சு கேட்கணும், சுவாமி போடுமா, யாரோ நாலு பேர் கொடுத்தது கான்ட்ராக்ட் அதுவும் சுவாமி அவர் பாட்டுக்கு பண்ணிப்பார், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை கிடையாது. தானே எழுந்தருளி தானே தம்முடைய திருக்கரங்களாலே பரிமாறி அவர் குசலம் விசாரிக்க வேணும், அதன் பிறகுதான் இவர் பண்றவர் சீகரிக்க வேணும் பிரசாதத்தை, இதுதான் கிரமம்னு காண்பிக்கிறார். இந்த பழக்கம் இன்னும் திருநாராயணபுரத்துல இருக்கு, அதே பழக்கம் அழகா வேதாந்தி இருந்த இடம் போட்டிருக்கு. திருநாராயணபுரத்துல இன்றளவும் அதை வச்சுருக்கா ஆச்சரியமா, எந்த சிவத்தவர்கள் இருந்தாலும் அவளுக்கு பண்ண பிறகுதான் இவர்கள் சீகரிப்பதுங்கிற கிரமம். அதை போல எழுந்துருடினார் அந்த இடத்துல, எழுந்துருளைச்சு அத்தனை பேரும் சாதித்த பிரசாதங்களை சீகரிக்கிறார்கள், பட்டர் மாத்திரம் அமைதியாக கிடக்கிறார். ஒரு பிக்ஷை எடுப்பவன் எப்படி வருவானோ அப்படி போல வந்து அமர்ந்திருக்கிற பட்டர், ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கலைஞ்சி சாதாரண ஒரு ஆடையை மேல மாத்திரம் கட்டிட்டு அங்க உட்கார்ந்துருக்கார் பராக்கிற பட்டர். வேதாந்தி இடத்திலே வேதாந்தி பக்கத்துல வந்து விசாரிக்கிறான், ஒவ்வொருத்தரா சாப்பிடறாளான்னு பார்த்திருக்க, பட்டர் எதுவும் எடுத்துக்காக இருக்க ஒரே சீகரிக்கவில்லை. பட்டர் கேட்கிறார், ஏன் நீர் எதையும் கொள்ளவில்லை அப்படிங்கிற, நாம் இதை வேண்டி வந்தோம் வந்தோம்ல, இதை வேண்டி வந்தோம் வந்தோம்னா வந்து இங்க உட்காந்து இது இல்லாம வேற என்ன வேணும், நமக்கு வேற என்ன திக்ஷை வேணும், கா திக்ஷா அப்படின்னா அவர் சொன்னது தர்க்க திக்ஷா, நமக்கு வேண்டியது உம்மிடத்திலே தர்க்கம் பண்ண வேண்டும் என்கிற திக்ஷை அதையே தந்தருட வேணும் என்று கேட்க, உடனே அவர் கேட்டால் அடுத்தது, திருநந்தாண்டக சாஸ்திர வந்தவர் பட்டர் நீரோ, நீர் தான் அந்த பட்டருங்கிறவரா, அங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து வரப்பட்டு வந்திருக்கிற பட்டர் நீரோ அப்படின்னு கேட்கிறார். முன்பே படிக்கலாம், ஒரு சீவைத்தவர் தேசாந்திரியாக விளங்கி இருக்கக்கூடியவர், இங்கும் அங்கும் சென்று வருபவர், மேற்கோட்டைக்கு இங்கும் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய சுவாமி, அவர் மூலமாக இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கார். ஆறு நன்றிய ஒரு சமயம் வேதாந்தி கேள்விப்பட்டிருக்கார், பட்டர் ஒரு சமயத்துல கேட்கிறார், அங்க போனீங்க மேல்நாட்டுல என்ன விசேஷம்னு கேட்க, அந்த வேதாந்தி என்பவர் மெத்த படித்தவன் இருக்கான், அவன் இடத்துல உங்க பத்தியும் சொல்லியிருக்கேன், என்ன சொன்னாங்க நம்மை பற்றியினர், சகல சாஸ்திரங்களையும் வல்லவர் பட்டர், எல்லாம் தெரிந்து வந்தார், அடே அப்படி சொல்ல வேண்டியது இல்லை, திருநெல்லாண்டக சாஸ்திரம் வல்லவர் சொல்லும் போய் அடுத்த சந்திக்கிறதே அதை சொல்லி வைக்கணும், அவனும் மறக்காத சொல்லியிருக்கான், அதனால கேட்கறதே அழகா நினைவு கொண்டு கேட்கிறார். அந்த வேதாந்தி திருநெல்லாண்டக சாஸ்திர கொண்டு திருத்துகிறார் பட்டர், திருத்தின பிறகு கொஞ்ச காலம் அங்கேயே அவன் இருக்கும்படியாக செய்து, நீ இங்கிருந்து வர வேண்டியதில்லை, இங்கேயே இருந்து உங்களுடைய கைங்கரியங்களை நடத்தி போறோம், நீ ராமானுஜ தர்சனத்திற்கு உட்பட்டவராக ஆகினீர், அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவராக ஆகினீர், மேற்கொண்டு கைங்கரியங்களை அப்படியே பண்ணி போறோம்னு சொல்லி வேகமாக திருவரங்கத்துக்கு திரும்புகிறார்.
ஏன்னா அதினோத்தவன் தொடக்கம் இங்க முதல் நாள் எழுத்துல சமயத்துல, அதனாலதான் இங்கும் நம்பெருமாள் திருநள்ளாண்டவன் கொண்டு தொடங்குகிறார்னு பார்க்கிறோம். மற்ற இடங்கள்லாம் எல்லா இடங்களையும் திருப்பல்லாண்டு கொண்டு தொடங்குகிறார். ஸ்ரீரங்கத்துல மாத்திரம் திருநள்ளாண்டவன் கொண்டு தொடங்குவது எதற்காக? பட்டக வேதாந்தியை ஜெயித்ததற்காக திருநள்ளாண்டவன் கொண்டு தொடங்கக்கூடிய விஷயம் பார்க்கிறோம். கொஞ்ச காலம் ஆன பிறகு மனைவியிடத்திலே உண்டான கருத்து வேறுபாடு வந்த அதிதிகளை சரியா கவனிக்காததாலே வருத்தமுற்று தன்னுடைய செல்வத்தை பெரும் செல்வங்கள் ஆறு வேதாந்தீங்கிறவர் நிறைய செல்வங்கள் நிரம்ப பெற்றவர். தன்னுடைய செல்வங்களை மூன்று பங்காக பிரித்தார். ரெண்டு மனைவிகள் அவருக்கு, அதனால ஒன் பை தேர்ட் ஒன் பை தேர்ட் ரெண்டு மனைவிக்கு கொடுத்தார். மத்த இருக்கிற ஒன் பை தேர்டோட எடுத்துட்டு நேரா ஸ்ரீரங்கமாகிற திவதேசம் தானம் எழுந்தருளி பராசர பட்ட திருவடிகளிலே சமர்ப்பித்து நிற்கிறார். இப்ப வரக்கையே காஷாயம் பூண்டு வந்த காஷாய சிதந்த சஞ்சிதமாக எழுந்தருள்கிறார். அங்க நடுவில் அனந்தாழ்வானையும் சந்திக்க நேருகிறது. முதல்ல அனந்தாழ்வானோட பட்டம் சேர்ந்தவரை பார்த்தார். திரும்பி வேதாந்தியானவர் மாறி தன்னுடைய காஷாயங்களோட வரும்படியான சமயத்திலே திருப்பி திருபுத்தூர்ல அனந்தாழ்வான சந்திக்கிறார். அங்க சந்தித்து அங்க கேட்கிறார் அனந்தாழ்வான், ஏன் காஷாய திருதண்டத்தை தரித்து இதற்காக இப்படி தரிப்பதன் நோக்கம் என்ன? இப்படி தரித்தாதான் மோட்சமோ? இப்படி தரித்தாதான் மோட்சம் நினைச்சுக்கிறா? இது வேண்டியது இல்லை. என்ன பிறகு என்ன இருந்தா போறோம் மோட்சத்திற்குன்னார். வேர்த்த போது குளித்து பசித்த போது குதித்து பட்டர் திருவடிகளே தஞ்சம் என்னால் உம்மை பரமபதத்திலிருந்து தள்ளிவிடுவார் உண்டோ அப்படின்னு வார்த்தையை கேட்டாரா அந்த இடத்துல. ஆறு அனந்தாழ்வான் நஞ்சி வேதாந்திய பார்த்து கேட்கக்கூடிய விஷயம், காஷாய திருதண்டத்தாலே உமக்கு ஏற்படக்கூடியது மோட்சம் அண்ணு, அதனால மோட்சம் கிடைக்கிறதுன்னு நினைச்சா அது தவறானது. அதற்காக இல்லை, உமக்கு பட்டருடைய திருவடி சம்பந்தத்தாலே மோட்சம். அது வந்து சொல்லியிருக்கார், நமக்கு வேண்டியபடி சொல்லியிருக்கார். வேர்த்த போது குளித்து, எப்ப வேர்க்கிறதோ அப்ப குளிச்சா போருங்கிற, பசித்த போது குளித்து, நமக்கு எப்பெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம், வேறவே குளிரான இருக்க இடத்துல எதுவும் மேல இதோட சேர்ந்து உட்காந்தா வேர்க்க போறதே இல்லை. அது இன்னும் குளிர் சாதனத்துல உட்காந்துட்டா வேர்க்கவே போறது இல்லை. அப்ப என்னைக்காவது வேர்க்கறது அந்த வீரலா மாடலாம் போருங்க. இந்த வடக்கட்டையாரெல்லாம் வருவா நிறைய பேர் இங்க ஜெயிச்சு வருது, அவ பக்கத்திலேயே நம்ம போய் நிற்க முடியும். ஏன்னா சுவாமி தீர்த்தா மாதிரி எத்தனை நாள் ஆட்டோ அப்படின்னு தெரிய கூட தெரியாது அந்த இடத்துல. ஆனா உள்ள பக்தி கரும்ப பெற்றவர்கள், பரிபூர்ணமா பகவத் அனுபவத்திலே நிலை பெற்ற நெஞ்சி உடையவர்கள் அவர்கள்லாம். இப்ப அப்படி இருக்கிற காலத்துல குளிக்கிறது அவசியம் இல்லை. ஆனா எப்பெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம் குதிக்கலாம்னு தெரிவிக்கிற, இது நேரா சாஸ்திர விருந்தம். நாத்வா புஞ்சீத சாஸ்திரம் இதைத்தான் சொல்லுகிறது. சாப்பிடுன்னு சாஸ்திரம் சொல்லாது, குளின்னு சாஸ்திரம் சொல்லாது. ஏன்னா நானே செய்யக்கூடிய செயல் எதென்று நானே செய்யக்கூடியதா இருப்போமோ அதை சாஸ்திரம் விதிக்காது. சாத்தனாது சாஸ்திரம், அதற்கு விதிப்பதாலே நமக்கு ஆணிடுவதாலே அதற்கு சாஸ்திரம்னு பேர். எதை ஆணையிடணும்? நாமே செய்யக்கூடிய காரியத்தை சொல்லாது. இந்த செலவெடுக்கிறது நன்றாக தெரிந்து கொள், இது சாஸ்திரம் சொல்லாது. ஏன்னா அது தானே பண்ண போறோம். தானம் எடுக்கிறது தீர்த்தம் குடி சாஸ்திரம் சொல்லாது. ஆனா அதற்குண்டான விதியை எப்படி செய்யணுங்கிறத சாஸ்திரம் காண்பிடுச்சு. சாப்பிடு, பட்டி எடுத்தா சாப்பிடு, ஆனா அதற்கு முன்பு ஒரே ஒரு காரியத்தை பண்ணி சாப்பிடு. என்ன பண்ணணும்? நாத்வா நன்றாக குளித்த பிறகு உணவருந்து, நன்றாக குளித்த பிறகு அப்படின்னா சாப்பிட்ட பிறகு, நாத்வாங்கிறதால சுவப்பிரத்தியத்தால் என்ன சொல்றது, குளித்த பிறகு மாத்திரமே நீ உணவை உட்கொள்ள வேண்டும். நாங்க நேர விருந்தமா சொல்றார் ஆறு அனந்தாழ்வான் காண்பிக்கிற, உமக்கு எப்பொழுது வேறுக்கிறதோ அப்போ புரியும், எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பதெல்லாம் புரியும். ஆனாலும் உங்களிடத்துல நெஞ்சிலே ஒரே ஒரு விசுவாசம் பூர்த்தியா இருக்கணும், பட்டர் திருவடிகளே தஞ்சம் என்று பரிபூர்ண விசுவாசத்தோடு இருக்கிற சமயத்தில் உண்மை பரமபதத்திலிருந்து தள்ளுவார் இல்லை என்கிற வார்த்தையோட சொல்லி அனுப்புகிற அவர் காசாயிரோட இங்க எழுந்தபடி பராசரப்பட்ட இடத்துல தாம் சேகரித்திருக்கிற அத்தனை கணக்கையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். அங்க சொல்ற வார்த்தை அற்புதம். பராசரப்பட்டவருடைய திருவார்த்தைகள் ரொம்ப அற்புதமா கவனிக்க வேண்டியது. ஆராயப்படியிலே விவரிக்கிறார் ஆச்சரியமா, இத்தனை ஜனங்களை பார்த்த பட்டர் அப்படி அங்கீகரிக்கிறார். அதை அங்கீகரித்து சொல்றார் அவரை பார்த்து, ஏதோ மாட்டாரியும் இந்த ஜனங்கள்லாம் சீகரித்தான் நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்கிறார். அங்க காண்பிக்கிறதுக்கு ஆச்சாரியெல்லாம் அவன் எப்பொழுதும் பரம உத்கிருஷ்ட பூதர், நேரே நமக்கு சாட்சா பிரத்யக்ஷ தெய்வம் அவன், பகவான காட்டிலும் உயர்ந்தவன் ஆச்சாரியன் என்பதன். ஆகையாலே இப்ப ஆச்சாரியன் ஏதோ கணத்தை கொடுத்தாச்சு, அதுவும் என்னுடைய கணத்தை. இதுல தனி சூத்திரம் உண்டு, சீவகன கோஷ்டனங்களை போய் பார்த்தா நல்லா ஆச்சரியமா தெரியும். பிரதோதாச்சாரியர் அற்புதமா எடுத்து விவரிக்கிறார். கொடுக்கில் கள்ளனாம், கொள்ளில் மிடியனாம் அப்படிங்கிற வார்த்தையை அருள்கிறார். கொள்கொடை உண்டானால் இருவருக்கும் உண்டான சம்பந்தம் குலையும் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆகையால கொடுக்கவே கூடாது. நமக்கு இந்த சூத்திரம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஏன் சுவாமி ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம்,
ஆச்சாரியனுக்கு ஒண்ணு கொடுக்கா தானே சூத்திரம் காண்பிக்கிறது. அது அர்த்தம் ஒண்ணு, இது என்னுடையதுங்கிற அகங்காரத்தோட கொடுக்காது. அதுதான் காண்பிக்கிறது சொல்றது. பகவான் கொடுத்தது ஆச்சாரியனுடைய சொத்து. இது எப்பொழுது நாம் அவரிடத்துல சமாஷணம் ஆயிடுச்சோ அது அத்தனையும் அவருடைய சொத்து. இது என்னுடையதுன்னு நான் எங்கே கொடுப்பது? அவருடையதை அவருக்கே கொடுத்து போடுகிறேன் இப்படிங்கிற எண்ணத்தோட கொடுக்க அகங்கார மமகாரத்தோட கொடுக்கிற சம்பந்தம் அந்த கொடுக்கக்கூடிய தனமானது தியாகியம். அதனாலதான் கேட்டார் அந்த இடத்துல அப்படி கொடுத்தான் ஒரு கள்ளன். கள்ளன்னா திருடன். ஏன்னா ஆச்சாரியனுடைய சொத்தை தன்னதா அபிமானித்து கொடுக்கிறான் வந்து. ஆகையாலே இவன் ஒரு திருடன். ஆச்சாரியன் அதை முன்மீறி சீகரித்தான்னா இவன் கொடுக்கிற தனத்தை அவன் வாங்கிட்டான்னா தனம் மதியம் தவ பாத பங்கஜம்.